விரைவு செய்திகள். ஆபரேஷன் விஜய் என்று அழைக்கப்பட்ட கார்கில் போரில் பங்கேற்று உயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் லடாக்கின் கார்கில் செக்டாரின் 5140வது மலைக்கு கன்ஹில் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதற்காக கார்கில் போர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய பீரங்கிப் படையின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் டி கே சாவலா மற்றும் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் துளசியாப்பட்டினம் கிராமத்தில் அவ்வையார் மணிமண்டபம் கட்டுவதற்கான இடத்தை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பேசிய அவர், 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அவ்வையார் விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் மணிமண்டபம் கட்டப்பட்டு அதில் அவ்வையார் பாதங்கள் கல்வெட்டாக பதிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் மணிமண்டபம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண், தம்புராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். திருவள்ளூரில் 75வது சுதந்திர தின அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு ஒளிமிகு பாரதம் ஒளிமயமான எதிர்காலம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராம மின்மயமாக்கல் நிறுவம் மற்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஆகியவற்றின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் தலைமை தாங்கினார். பின்னர் பேசிய அவர், மத்திய அரசின் ஒருங்கிணைந்த மின் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் 207 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய துணை மின் நிலையங்கள், துணை மின் நிலைய மின்மாற்றிகள், மின்பாதைகள் ஆகியவை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கோவா மாநிலம் பனாஜியில் ஆழ்கடத்தலுக்கு எதிரான உலக தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை கோவா காவல்துறை இயக்குநர் ஜெனரல் ஜஸ்பால் சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், எந்த ஒரு மனிதனையும் அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக எந்த ஒரு தொழிலிலும் ஈடுபடுத்தக்கூடாது என தெரிவித்தார். மேலும் ஆழ்கடத்தல் சம்பவங்களை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பேரணியில் ஏராளமானோர் கையில் விழிப்புணர்வு பதாதைகளுடன் பங்கேற்றனர். அசாம் மாநிலம் கரீம்கஞ்ச் பகுதியில் சுமார் 1920 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். இதுகுறித்து துணை காவல்துறை தலைவர் கே ஜே சைக்கியா கூறுகையில், அசாம் மாநில காவல்துறையினரால் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் சமூக விரோதிகள் கைகளில் மீண்டும் செல்லாமல் இருக்க தீயிட்டு அழித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதில் 6.2 கிலோ ஹெராயின் உட்பட்ட 1920 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குஜராத் மாநிலம் சத்புரா பகுதியில் பருவமழை திருவிழாவான மெக் மல்ஹார் பார்க் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் வீதிகளில் பாரம்பரிய நடனம், இசைக்கலைகள் ஆகியவற்றை நிகழ்த்தி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் படகு போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் சுற்றுலாப் பயணிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.